சிம்பு இப்போ ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்துல ட்ரிபிள் ஏ படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. சோ படம் ஜூன் 23ஆம் தேதி திரைக்கு வருது. எப்போதுமே சிம்புவோட படங்கள் அப்படின்னாக்க சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகாது, எப்படியும் டிலே ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. சோ இந்த தடவை அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்தர் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சோ அதனால சொன்ன டேட்ல கரெக்டா படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க டீம். சோ இந்த நிலையில நடிகர் சிம்பு நேத்து அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஃபேன்ஸ் அப்படின்றது சண்டை போடுறது ஒரு சகஜமான விஷயம் தான். எப்ப சோசியல் மீடியான்னு ஒண்ணு வந்ததோ அப்பையில இருந்து ஃபேன்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் சமீப காலமா இது வந்து எப்படி இருக்குன்னா, தகாத வார்த்தைகளால திட்டுறது, அசிங்க அசிங்கமா பேசிக்கிறது, இந்த மாதிரியான சண்டைகள்லாம் ரொம்ப முத்தி போய் அது வேற மாதிரி கூட போய் முடியுது சமயங்கள்ல. சோ எப்போதுமே விஜய் அஜித் ஃபேன்ஸ் அந்த மாதிரி சண்டை போட்டுப்பாங்க. விஜய் அஜித் ஃபேன்ஸே இல்லைன்னா கூட யாருனே தெரியாது, மூணாவது ஆள் வந்து திடீர்னு அதை வந்து கலப்பி விட்டுருவாங்க. சோ இப்படி வந்து சண்டை எப்படி வருதுன்னே தெரியாது, ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு பர்சன்னால தகாத வார்த்தைகளை யூஸ் பண்றதுனால அடிக்கடி வந்து சோசியல் மீடியால ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. சோ இதனால சிம்பு அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட இந்த மாதிரியான சண்டைகள்லாம் நடக்கும் போது யாரும் அதுல வந்து நீங்க திருப்பி பதில் சொல்றதோ இல்ல அந்த மாதிரியான ரிப்ளைஸ் கொடுக்கறதோ இந்த மாதிரி சண்டைகள்லாம் யாரும் நீங்க பங்கேற்றுக்காதீங்க, அதை அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு வச்சிருக்காங்க, வேண்டுகோளை வச்சிருக்காங்க. சோ சிம்புவோட ஃபேன்ஸ் எல்லாம் இதை கடைபிடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்தான் பாக்கணும். ஏன்னா எப்போதுமே ஒரு ரசிகனுக்கு அவங்களுடைய ஹீரோ பத்தி யாராவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே கோபம் பொங்கிடுது, முக்கு மேல கோபம் வந்துருது. சோ அப்படி இருக்கும் போது சிம்புவோட ஃபேன்ஸ் நிச்சயமா அவங்க சொன்ன வார்த்தைகளை தப்பாத்துவங்களா என்ன அப்படின்றத பொறுத்திருந்தான் பாக்கணும். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோ, ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.